फ्रेंड्स वेलकम बैक टू मामा विद बेबी मा எங்களோட இது 100வது வீடியோ இந்த 100வது வீடியோ வந்து என்ன அப்படினா இது ஒரு பிராங்க் என்ன பிராங்க் அப்படினா எங்க மாமா வந்து நான் பிராங்க் பண்ண போறேன் நான் ரொம்ப யோசி யோசி இந்த பிராங்க் நான் ரெடி பண்ணிருக்கேன் எப்படி அப்படினா நான் இன்னைக்கு போய் ஒரு சிம் வாங்கிட்டு வந்திருக்கேன் புது சிம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எங்க மாமாக்கு தெரியாது தெரியாம இப்ப அந்த சிம்ல இருந்து நான் அவருக்கு மெசேஜ் பண்ண போறேன் ஒரு யாரோ ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ற மாதிரி மெசேஜ் பண்ண போறேன் அந்த மெசேஜுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு நான் இதுவரைக்கும் பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு யாரோ தெரியாத ஒரு பொண்ணு ஒரு மெசேஜ் அவருக்கு பண்ணா என்ன அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாருங்கறது நான் பார்த்தது இல்ல இது ஃபர்ஸ்ட் டைமா நான் அவரை செய்றேன் அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு நான் உங்க கூட சேர்ந்து நானும் பார்க்க போறேன் அவர் வந்து சூப்பரா வந்து என்கிட்ட வந்து அந்த மெசேஜை வந்து மெசேஜ் வந்திருக்குப்பா இது யாருன்னு கேளுன்னு சொல்றாரா இல்ல வந்து மெசேஜ் என்கிட்ட காட்டாம மறைக்கறாரா मेसेज மெசேஜ் பண்ணும்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அதுக்கு அப்புறம் பாருங்க இன்னைக்கு மாமாவை பயமுறுத்தி அழுக வச்சு கதற வச்சு தெறிக்கி விட்டுறோம் ஓகேங்களா வாங்க வெயிட் பண்ணுவோம் மாமாக்காக எங்க இருந்தா வர காணோம் நினைச்சேன் मेलवा என்ன எல்லாத்தையும் இத்தனை சேர் இருக்குதீங்க சேர் தான இருக்குதே வேற என்ன இருக்கு போ நம்பர்லாம் எடுத்து வைக்கவே இல்லையா அது காயட்டும் வெச்சிருந்தாங்க காஞ்சிச்சு காஞ்சிச்சு அதனே எடுத்து அங்க இருந்து முன்னாடியே அப்பதான் மழை மழை பெய்யுது மழை நாலு நாளைக்கு மழை இருக்குமாமே அதனால அங்க கொடை தூக்கி அங்க வெச்சிடு போற நீ தான் ஆயா தடவ குடு 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 ஓடுதே ஓடியாரவ எல்லா நாளையும் நீ தான் பாப்பாங்க சேர் அது கீழே வே இருக்கிட்டே கீழே வெச்சிடு சேர் கீழே வெச்சிடு இல்ல ஒரு வாரம் தான் இருக்கு அண்ணா நிறைய வாரம் இருக்குல வெச்சிடே பாத்து போ டிவி ரிமோட் அங்க ஆமா இந்த டிவி ரிமோட் அங்க பா டைம் ஆயிச்சு அப்ப கண்ணு மருந்து ஊணுமா ஆமா கண்ணு மருந்து ஊணு வெயிட் பண்ணு ஏன் வெயிட் பண்ணு கண்ணு மருந்து ஊணுமா இப்ப மாத்திரை எதுவும் சாப்பிட்டியே வெயிட் பண்ணு ஏ ஆமா டேப்லெட் ஏதும் போடுறல வெயிட் பண்ணு எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் பிஃபோர் ஃபுட் சாப்பிடுறோம்ல ஆமா பிஃபோர் ஃபுட் சாப்பிடுவோம் ஐயோ யோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அது பிஃபோர் ஃபுட் சாப்பிடுறோம் அதுக்கு அப்புறம் இப்ப மருந்து கண்டு குடுத்துறோம் 9:30க்கு மூணாவது மருந்து ஊத்துறோம் बाथरूम போவியா மங்கி வா ஏய் ஏய் இது பாத்ரூம் வந்து
இங்க வாண்றல்ல மெசேஜ பார்த்துட்டு போன் எடுத்துட்டு பாத்ரூம் போய் போயிருக்காரு என்ன பண்றாங்க பாப்போம் இங்க வா ஏய் உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது அது தெரியாம தான் பாத்து என்னடா அது என்னடா என்னதுன்னு தெரியல இருவரா டேப்லெட் போட்டு வந்துற பசி எடுத்து வர கூப்பிட்டேன் தெரியல எனக்கு சரி பரட்டும் போனை வச்சுட்டு போவேன் எதுக்கு போன பேக்கெட்டுல போட்டு போயிட்டு பாத்ரூம்ல போய் மெசேஜ் பண்ணிட்டு வரியா நான் காண்டாயிடுவேன் உங்ககிட்ட சரியா சும்மா என்ன இது பண்ணிட்டு இருந்தா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அனுப்பிச்சிருக்கேன் நான் என்ன உன்ன கேட்டா நீ என்ன திட்டுற
என்ன மெசேஜ் பண்ணிட்டே நான் ஏன் மெசேஜ் பண்றேன் வேற வேற இல்ல நான் என்னோட இதுவே தான் பாத்துနေறேன் அத பாரு இதுல இருந்து தான பண்றேன் அப்பட்டமா தெரியுது சரியா சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் நான் நல்லதுக்கு இல்ல உனக்கு நல்லதுக்கு இல்ல அவள தான் நான் சொல்றேன் சும்மா பிள்ளைங்க எதுக்கு என்ன தேவையில்லாத பேசி தெரியுற यार நீ தான் தேவையில்லாத பண்ற அதனால நான் தேவையில்லாத பேசற மாதிரி இருக்குது எதுக்கு இப்ப வந்து இவ்ளோ மெசேஜ் வந்த கேட்ட காரணம் எனக்கு தெரியாது என்ன தெரியாதுன்றுகிற என்னமோ எனக்கு அர்ஜென்ட்டா பாரு எனக்கு இதுல இருந்து ஆர்வி சமச்சார் அந்த போஸ்டர் அது நான் பாத்துட்டு இருந்தேன் சரி எங்க போட்டுருக்காங்க நம்ம போட்டோவ அப்படினு நான் பாத்துနေறேன் அத எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அவ்ளோ மெசேஜ் வந்துருக்கு நான் இங்க தான உட்கார்ந்துட்டு இருந்தேன் எனக்கு மெசேஜ் நீ காட்டணுமா இல்லையா சும்மா நீ கத்திட்டு இருக்க தப்பு பண்ணிட்டே ஏய் நான் என்ன தப்பு பண்ணதுடா ஊ அறியே நான் சீக்கிறேன் ஐ இந்த ரிப்ளை வரும் இவ்ளோ நேரம் மெசேஜ் வந்துருந்து இப்போ நான் வந்து கேட்டதையும் அவங்க சொன்னதையும் உங்களுக்கு இந்த ரிப்ளை வராம போயிச்சா எனக்கு தெரியாது அதெல்லாம் ஏ இப்ப மெசேஜ் வரல என்ன வந்து கேக்குறே சொல்லிட்டு தான வந்திருக்கற எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ பாரு மாமா நான் நல்லதுக்கு இல்ல அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் கிளம்பறேன் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் ஏத்தி உட்காரணும் ஏவ மெசேஜ் பண்ணாலும் அவள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு தபர் தபர் இப்ப கூட வந்துச்சு பாரு தபர் ஹாய் டியர் எங்க அதெல்லாம் ஒண்ணு வரல ஏய் இப்ப வந்திருக்குது வரல இப்ப பார் மணி என்னது 922 தபர் எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல இப்ப வருது ஓ அறியும் நினைச்சா வேணும் வேற யாரோ வேணும் போய் பண்றாங்க லேண்ட்லைன் போன் எடுத்துருவா வசந்தான் பாப்போம் லேண்ட்லைன் போன் எடுத்துருவா போ நீ ஒண்ணு பண்ண வேணாம் பாத்துக்கிறேன் ஆனா இது நீ மெசேஜ் திருத்தல பண்ணுங்க அது நல்லாவே தெரியுது அடி வாங்காத நீ என்ன மழுப்பாத சும்மா என்ன மழுப்பாத சும்மா என்ன மழுப்பாத என்ன சும்மா என்ன மழுப்புற நீனு ஓவரா பண்ணிட்டு இருக்கற சரியா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அவ்வளவுதான் சொல்லுவேன் பரம்போக்கு யார் பரம்போக்கு நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்க இல்ல தப்பல நீ பண்ணிட்டு இருக்க என்ன சொல்ற எனக்கு திருத்தர பண்ணது பண்ணது இல்லாம எங்கட்ட வந்து சொல்லிနေற யார் என்னது முதல்ல இது இந்த மெசேஜ் எல்லாம் என்னதுன்னு நான் கேக்குறேன் உங்களுக்கு தெரியாம யாரோ உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சுவாங்களா இப்படி வந்து கிடிச்சேன் வெயி இரு உங்க அக்கா தான் வச்சுக்கலாம் கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் சொன்னாதான் உன் நீ என்ன பண்றன்னு தெரியும் செருப்பு நான் என்ன பண்ணேன் பாட்ட திருத்தன மொளமட்டன் எல்லாத்தையும் பண்ண வேண்டியது எனக்கு இதுல சம்பந்தம் இல்லன்றா திரும்பி திரும்பி என்கிட்டயே வந்து கேட்டுக்கிற தான் போன் நீ போ லேண்ட்லைன் போன் எடுத்துருவா தேவையில்லை நீ ஒண்ணு போன் அடி தேவையில்லை சரியா நான் பாத்துக்கிறேன் நீ லேண்ட்லைன் போன் எடுத்துட்டு வந்து அடி அடிக்க முடியாது சும்மா என்ன போட்டு இது பண்ணிட்டு இருந்தா சா அவ்வளவுதான் புள்ளைங்க இருக்கிற இடத்துல என்ன மெசேஜ் வரும்போது உங்களுக்கு புள்ளைங்க தெரியல என்ன மெசேஜ் வந்து மெசேஜ்னா நான் அனுப்பிச்சேன் நான் அனுப்பிச்சنا ஏதாச்சும் இப்போ உங்க எதுக்கு அனுப்பிச்சது தான் ஓ அறியுண்டு சும்மா என்ன பண்ணி பண்ணிட்டீங்க திருப்பி தர பண்ண வேண்டியது போய் போய் சொல்ல வேண்டியது வர வேண்டியது இதெல்லாம் என்ன கேட்கவே மாட்டீங்க சும்மா பேசாத புரியதா அட நம்ம பாட்டி வீட்டுக்கு போனாமே அவன் யார் மெசேஜ் பண்றாங்களோ இல்ல அவங்களே கூட்டி வந்து உட்கார வச்சிட்டோம் ஏய் என்ன திமிரா உனக்கு உங்களுக்கு யார் போன் அடி போன் நான் பண்ணிக்கிறேன் விடு ஏய் கொடு போன் நான் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப்ல இருக்கு அவங்க நம்பர் வாட்ஸ்அப் கால் வச்சா எடுக்கவே மாட்டேங்குதுங்க சும்மா நம்ம தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அவதான் நான் காண்ட் ஆயிடுவேன் பேபி அவதான் மரியாதை உனக்கு யார் தேவையில்லாத நீ தான் தேவையில்லாத பண்றதுனால தான் தேவையில்லாத பேசுவாங்க சரியா நீ கரெக்டா நடந்ததுன்னா நான் ஏன் பேச போறேன் நீ முதல் மெசேஜ் வந்தப்பயே எனக்கு என்ன சொல்லிருக்கணும் ஏய் இல்ல யார் நான் அதنا பார்த்த அவள்தான் சரிப்பா நீ என்ன சொல்லிருக்கோம் முதல் மெசேஜ் வரும்போது என்ன பண்ணிருக்கணும் இது யாருன்னு தெரியலப்ப இத புது நம்பர்ல இருந்து ஏதோ மெசேஜ் வந்து என்னமோ மாத்தி அடிச்சிருக்காங்க பாருப்பா நீ சொல்லிருக்கணும் நீ சொன்னியா சொல்லாம எத்தனை பாத்ரூம் குள்ள போனா நான் என்னன்னு சொல்றது அப்ப போயிட்டு மெசேஜ் பண்ணிட்டு வந்துருக்கியா அடிச்சிருப்பாங்க நான் திமிரா உங்களுக்கு ना उन्हें
யாருன்னு பாரு யாருன்னா நீ பாக்க வேணாம் விடு பாத்து என்ன பண்ண போற ரொம்ப ஏய் அந்த அந்த போறம்பு ஏய் ஏது ஏது ஹ போறம் திமிரா போங்க புள்ளைங்க எதுங்க வயிற்றெல்லாம் நீங்க சொல்லுங்க.